சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமாக இந்த உலகத்தில் தற்காப்பு கலையில் மிகவும் சிறந்து விளங்கியவர் புரூஸ்லி. ஆனால் அவருடைய மரணம் 49 ஆண்டுகள் கழித்தும் மர்மமாகவே இருக்கிறது. அதனால இந்த வீடியோ மூலமாக அவருடைய மரணத்துக்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காத்திருக்க தேவையில்லை. பிரபல தற்காப்பு கலை ஜாம்பவானும் நடிகருமான புரூஸ்லி மரணமடைந்து 49 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அவரது இறப்புக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பான ஆய்வு முடிவுகள் இப்போது வெளியாக இருக்கிறது. தற்காப்பு கலைஞரும் நடிகருமான புரூஸ்லி 1940 ஆண்டு நவம்பர் மாதம் 27 தேதி அமெரிக்காவில் பிறந்தார். மார்ஷல் ஆர்ட்ஸ் எனப்படும் தற்காப்பு கலையில் சிறந்து விளங்கிய புரூஸ்லி திரைத்துறையிலும் நுழைந்து கால் பதித்தார். பல திரைப்படங்களின் மூலம் கோடிக்கணக்கான ரசிகர்களின் நெஞ்சில் நீங்கா இடமும் பிடித்திருக்கிறார். இவருடைய இறப்புக்கு பின்னர் இவர் நடித்து வெளியான திரைப்படமான என்டர் தி டிராகன் திரைப்படம் உலகம் முழுவதும் வசூலில் சக்கை போடு போட்டது. இந்த திரைப்படம் தற்காப்பு கலையின் உச்சமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. இந்த மாதிரி புரூஸ்லி திரைப்படங்களில் நடித்து புகழின் உச்சத்தில் இருக்கும் போதே 1973 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி மர்மமான முறையில் இறந்து போனார். இவர் வலி நிவாரணி மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதால் பெருமூளை வீக்கம் ஏற்பட்டு இறந்து போனார் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். அதே நேரத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அவரை பிடிக்காதவர்கள் விஷம் வைத்து கொலை செய்தார்கள் என்றும் மறுபக்கம் நம்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவரது மரணத்துக்கான காரணம் தொடர்பாக புதிய ஆய்வுகள் வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் சிறுநீரக நிபுணர்கள் குழு நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு முடிவின்படி புரூஸ்லி இறப்புக்கு ஹைபோ நட்ரிமியா காரணமாக இருக்கலாம் என்று கூற அளவுக்கு அதிகமாக தண்ணீர் பெருகுவதால் உடலில் உள்ள சோடியம் அளவு குறைவதாகும். அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்ற அவருடைய சிறுநீரகங்களால் இயலாததால் புரூஸ்லி மரணம் அடைந்திருக்கலாம் என்று ஆய்வு முடிவுகள் இப்போது கூறுகின்றன. தண்ணீரை போல் இருங்கள் என் நண்பர்களே என்பது புரூஸ்லியின் புகழ்பெற்ற வாசகம். ஆனால் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் பெருகியதே அவரது இறப்புக்கு காரணமாக இருந்துவிட்டது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஓகே நேர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்